இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் சொவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வழி நிற்கவே நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து என்றும் நல்லாட்சி புரிந்து வருகின்ற அன்னை நாம் செய்த தவப்பயனால் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற அன்னை மாதாஜி அபிராமி உபாசகி அவர்களின் பொத்திருப்பாதங்களை வணங்கிப் பணிந்து அடியார்கள் நாளெல்லாம் அன்னையை என்றும் உன்னை வணங்குவோர்க்கு துன்பம் வந்ததில்லை அதை மீறி துன்பம் வந்துட்டாலும் அது நிலைத்து நின்றதில்லை அண்டமாள்பவள் அன்பைத் தருபவள் பொருள் பண்டம் தந்து அங்கம் குளிர்ந்து சிந்தை மகிழ்பவள் எங்கிருந்தோ நீ வந்தாயம்மா எமை வாழ வைக்க எங்கிருந்தோ வந்தாயம்மா இமை வாழ வைக்க உன்னை கைகள் கூப்பித் தொழுகின்றோம் நோய்கள் யாவும் நீங்க நன்றாய் உலகம் வாழுது என்றால் நீயே காரணம் ஒன்றாய் இரண்டா உந்தன் சிறப்பு எத்தனை உள்ளது என்று அடியார்கள் நாளெல்லாம் போற்றுகின்ற அன்னையினுடைய பெருமைகளை எத்தனை எத்தனை அவற்றை சொல்லி வாயடங்காது நாள் போதாது இந்த ஆண்டு பத்தொன்பதாம் திகதி இந்த மாதம் புரட்டாசி செனி தொடங்குகிறது வருகிற மாதம் பத்தாம் மாதம் பத்தாம் தேதி வரையும் நாலு புரட்டாசி சனி விரத நாட்கள் வேற இருக்கின்றன அன்னையினுடைய ஆலயத்திலே அவை வெகு விமர்சையாக வெகு சிறப்பாக அவை செய்யப்பட இருக்கின்றன அன்னை புரட்டாசி சனி விரதம் ஆரம்பித்துவிட்டால் நவக்கிரகங்களுக்கு பக்கத்திலேயே அன்னை அவர்கள் அமர்ந்து ஹோமம் செய்து விஷேட பூசைகள் செய்து அடியவர்கள் படுகின்ற துன்பங்கள் எல்லாவற்றையும் சனியினுடைய கோரப்பிடியிலே இருந்து அடியவர்களை தன் அன்பு குழந்தைகளை விடுவிப்பதற்காக நவக்கிரக சந்நிதிக்கு பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு பூசைகளும் ஹோமங்களும் செய்து அடியவர்களுடைய ஈடேற்றத்திற்காக அவர்கள் மிகவும் முனைந்து நின்று பாடுபட்டு எமக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் அடியார்களே புரட்டாசி சனி விரதத்தினுடைய சில முக்கியத்துவத்தைப் பற்றி நாம் இந்த உரையிலே சிந்திப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன் சனி கர்மாக்கு அதிபதி நாம் செய்கின்ற வினைகளுக்கெல்லாம் கர்மகாரகனாக விளங்குகிறவன் அது மட்டுமில்லை காரகன் நீடிய ஆயுளை நிலைத்து வாழ்வதற்கு காரணமாக இருப்பவன் ஒருவருடைய சாதகத்திலே எட்டாம் இடத்தினுடைய அதிபதி ஆயுள் பங்கத்திற்கும் ஆயுள் விருத்திக்கும் காரணமாக இருப்பவன் சனி சூரிய பகவானுக்கும் சந்தியாதேவி சாயாதேவி சந்தியா என்கின்ற இயற்பெயர் கொண்ட சாயாதேவிக்கும் பிள்ளையாக பிறந்தவர் இரண்டாவது மகனாக பிறந்த சூரியனுடைய இரண்டாவது மகனாகிய சனி நீளாதேவியை மனம் செய்து கொண்டு குளிகனை பிள்ளையாகப் பெற்றவர் காகத்தை வாகனமாக உடையவர் ஒரு கால் ஊனமாகிய படியினாலே மந்தன் எனப்படுபவர் அது மட்டுமில்லை ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இதுதான் ஒன்பது கிரகங்களுக்குள்ளே ஈஸ்வரன் பரமேஸ்வரன் என்று சொன்னால் அடுத்தது விக்னேஸ்வரன் பிள்ளையார் மூன்றாவது ஈஸ்வரனாக சனீஸ்வரனை பார்க்கிறோம் நாலாவது ஈஸ்வரனாக ராவணேஸ்வரனையும் சொல்லுகின்ற ஒரு மரபு உண்டு கருமை நிறத்துக்கு பிரியமானவர் இவருக்கு அணிகின்ற துணி கருப்பு இவருடைய வாகனம் காகம் காகமும் கருப்பு இவருக்கு பிரியமான தானியமாகிய எள்ளும் கருப்பு மனித உடலிலே நரம்புக்கு அதிபதியாக இருப்பவர் நரம்பினுடைய செயற்பாடு தொழிற்பாட்டுக்கு காரணமாக இருப்பவர் உடைய உடம்பிலே தொடை பாதம் கணுக்கால் போன்றவற்றினுடைய சொந்தக்காரர் ஒவ்வொரு மனிதனுடைய ஆணோ பெண்ணோ குழந்தையோ அவர்களுடைய உடலின் தொடை பாதம் கணுக்கால்களுக்கு உரிமைக்காரனாக இருப்பவர் சனிக்கிரகம் பகைத்து கொண்டால் ஏழரை நாட்டு சனி நடந்தால் அல்லது சனி பார்வை இருந்தால் சனியினுடைய குறைபாடு இருந்தால் அவர்களுக்கு உடலிலே நரம்பு வியாதி காட்டும் தொடை பாதம் கணுக்கால் என்பன மிகுந்த வேதனையையும் அது தொடர்பான பல நோய்களையும் ஏற்படும் பாவக்கிரகங்களுடைய வரிசையில் முதல் இடத்திலே இருப்பவர் சில கிரகங்களை நவக்கிரகத்திலே சுபக்கிரகம் அசுப கிரகம் என்றால் அசுபம் என்றால் பாவம் செய்கின்ற கிரகங்களாக பாவக்கிரகங்களாக இருப்பதிலே முதலாம் இடம் இவருடைய நட்சத்திரங்களாக பூசம் அனுசம் உத்திரட்டாதி இருக்கின்றன மகர ராசி கும்பராசி மகரமும் கும்பமும் இவருடைய சொந்த வீடுகளாக இருக்க பெற்றவர் உலோகத்திலே இரும்பு இரும்பு இவருக்கு பிடித்தமானது இரும்பிலே இருப்பவர் சனி நவக்கல்லுகளிலே நீலக்கல்லுக்கு நீலக்கல்லிலே பிரியமாக இருப்பவர் சனி பார்வை உள்ளவர்கள் சனியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் நீலக்கல்லை அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற தன்மை உடையவர் சனி லக்கணத்திலேயே சனி இருக்க பிறந்தவருக்கு நீண்ட ஆயுள் உண்டு மூன்றிலே சனி இருந்தால் சரளமான பணப்புழக்கம் நிறைய வரும் ஆறாம் இடத்திலே சனி இருப்பது மிக விசேஷம் ஏனென்றால் அது சத்துரு ஸ்தானம் அந்த இடத்திலே சனி இருந்தால் எந்த சத்துருவும் ஆறாம் இடத்திலே சனி இருக்க பெற்றவனை வெல்ல முடியாது அது மட்டுமில்லை தைரியம் எந்த இடத்திலேயும் தலைமை தாங்குகின்ற இயல்பு எல்லாம் ஆறாம் இடத்திலே சனி இருக்க பெற்றவனுக்கு இயல்பாக வரக்கூடியது சனி ஒருவனுடைய கிரகத்திலே எத்தனை விதமாக வரும் ஏழரை சனி அட்டமத்து சனி அட்டமம் என்பது எட்டாம் இடத்தை குறிப்பது ஏழரை சனியும் துன்பம் செய்யும் அட்டமத்து சனி அதுபோல நாலாம் இடத்திலே இருக்கின்ற சனிக்கு அர்த்த அஷ்டம சனி அர்த்தம் என்றால் பாதி அட்டமம் என்றால் எட்டு அப்ப எட்டினுடைய பாதி நான்கு அதனாலே நாலாம் இடத்து சனியை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள் இது தவிர மங்கு சனி தங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த நான்கு சனிகள் வந்து போகும் அதிலே முக்கியமாக இந்த தங்கு சனியை பெரிதாக கவனத்தில் கொள்ளாமல் மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி என்கின்ற இந்த மூன்று சனிகளையும் சாதகத்திலே ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் வந்து போகும் இதையிட்டு மிகுந்த பயம் கொள்பவர்கள் கவலைப்படுகிறவர்கள் சனிதோஷத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி செய்கின்ற இந்த ஹோமம் நவக்கிரகத்தடியிலே இருந்து நாள் முழுதும் அவர்கள் இயற்றப் போகின்ற இந்த யாகம் அது தொடர்ந்த பூசைகள் எல்லாம் மிகப்பெரிய சிறப்பை தரும் சனிக்கிரகத்தை வழிபடுவதற்கு தமிழிலே கூட பல பாடல்கள் உண்டு சமஸ்கிருதத்திலே அருமையான காயத்திரி உண்டு காக வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதையாத் என்று ஒரு காயத்திரி காகத்தை துவையம் துவையம் என்றால் கொடி ஹட்கஹஸ்தாய தீமகி ஹஸ்தம் என்றால் கை கட்கம் என்கின்ற ஆயுதத்தை கையிலே கொண்டு இருக்கின்ற பெருமானே உன்னை வணங்குகின்றேன் காகத் வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதையாத் மந்தன் என்று சொன்னால் மெதுவாக செல்பவன் என்று பொருள் கால் ஊனம் என்ற காரணத்தினாலே மிக மெதுவாகத்தான் சனி கிரகம் நகரும் அதனாலே தான் ஒரு மனிதருடைய ஒவ்வொருதருடைய சாதகத்திலேயும் ஒரு ராசியிலே இருந்து ஒரு ராசியிலே மட்டும் டெண்டரை வருஷம் டெண்டரை வருஷம் சனி நிற்கும் அது மாறி அடுத்ததுக்கு போகின்ற பொழுது ரெண்டரை வருஷம் பிறகு அடுத்தது ரெண்டரை வருஷம் இப்படியே போகும் ஆகவே ஏழரை சனி என்று சொல்வது இப்ப கன்னிராசி ஒருவருக்கு உதாரணமாக கன்னிராசிக்காரருக்கு முதல் ராசியாக இருக்கின்ற சிங்க ராசிக்கு சனி வந்த உடனேயே ஏழரை நாட்டு சனி தொடங்கிவிடும் சிங்கத்திலே சனி வந்தவுடனேயே வருஷம் பின்னாலே கன்னிராசியிலே வந்து நிற்கின்ற பொழுது இரண்டர வருஷம் பின்பு ராசிக்கு போனால் வருஷம் ஆகவே முத்தம் ஏழர வருஷம் கன்னிராசர் கன்னிராசிக்கே ஏழர வருஷம் அதை கூறு நடுக்கூறு கடைக்கூறு என்று சொல்வார்கள் மந்தன் என்று சொன்னால் மெதுவாக போவன் என்று பொருள் அது சமஸ்கிருத சொல்லு இன்றைக்கு கூட சிங்களத்திலே கூட எங்களுடைய நாட்டிலே ஸ்லோ ட்ரெயினுக்கு மந்தவாகினி மந்த வாகனம் என்று பெயர் மிகவும் ஸ்லோவாக மிகவும் ஆறுதலாக போவதனாலே அதற்கு அந்த பெயர் இப்படி பல இயல்புகளை உடைய இந்த சனிக்கு புரட்டாதி மாதம் பிறந்து விட்டாலே புரட்டாதி மாதம் பிறந்துவிட்டாலேயே உடனே எங்களுக்கு ஞாபகம் பெறுவது சனி சனிக்கிழமை சனி விரதம் இவைதான் ஆகையினாலே நவக்கிரகத்தினுடைய முன்னிலையிலே இருந்து அம்மா இயற்றுகின்ற இந்த யாகம் நிச்சயமாக ஒன்பது கிரகங்களினாலும் வருகின்ற துன்பங்களை அடியவர்களுக்கு நீக்கிவிடும் என்பதிலே ஐயமில்லை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் வருகிற முதல் சனிக்கிழமை தொடக்கம் இந்த புரட்டாதி மாதத்திலே நான்கு சனிக்கிழமைகள் வரும் அதிலே கடைசி சனி பத்தாம் மாதம் பத்தாம் தேதி கடைசி சனி வரப்போகிறது இந்த இயல்போடு விரதம் என்றால் சனி விரதம் என்றால் எதற்காக என்று நாங்கள் நினைப்போமாக இருந்தால் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் காப்பாற்றுவதற்காக தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே இருந்து கொண்டு உணவையும் விடுத்து நித்திரையையும் விடுத்து எங்களுக்கு சனிக்கிழமை என்று சொன்னாலே பொதுவாகவே சனி என்றால் விசேஷமாக நாங்கள் கண்டதையெல்லாம் வாய்க்குள்ள போடுற ஒரு நாள் எல்லாரும் அறிந்தது தான் பறக்கிறத்தில் பிழையனை தவிர நீந்திரத்தில் கப்பலை தவிர ஊர்றத்தில் மோட்டார் கார்களை தவிர எல்லாத்தையும் உள்ளே தள்ளுகின்ற இயல்பு உள்ளவர்கள் சனிக்கிழமையிலே அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு சனி விரதம் இருக்க வேண்டும் நிச்சயமாக ஏழரை சனி அட்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி மங்கு சனி மரணச்சனி சனி பார்வை மிக தீமையாக இருக்கிறவர்கள் பாவக்கிரகம் என்பது வலிமை குறைந்த இடங்களிலே இருக்கின்ற சனி இப்படியெல்லாம் இருக்க பெற்றவர்கள் கட்டாயம் கிட்டத்தட்ட பார்த்தால் நூற்றுக்கு எண்பது வீதமானவர்கள் இருந்தே ஆக வேண்டும் ஆகையினாலே அன்னையினுடைய இந்த யாகத்தினோடு இணைந்து கொள்வது மிக மிக சிறப்பு திடீரென்று வந்தோருக்கா எரித்து எரித்துவிட்டு போவது மட்டுமல்ல அந்த நாளை அம்மாவினுடைய திருமுன்னிலையிலே அன்னை ஏற்றுகின்ற யாகத்தோடு சேர்ந்து இருந்து அமைதியாக சனீஸ்வரனுக்கு பிடித்தமான கருப்பு உடுப்பு நீங்கள் அணிகின்ற உடுப்பிலே ஒரு இடத்திலே ஒரு கருப்பு ஆடை இருக்கும்படி பார்த்துக்கொண்டு அன்று மண் சட்டியிலே சுட்டியிலே கருப்பு துணியாலே கருப்பு துணியிலே வைத்து எல்லை பொட்டணியாக கட்டி கருப்பு சனீஸ்வரனுக்கு பிரியமானது என்று சொன்னேன் எள்ளு பிரியமானது ஆகையினாலே அந்த எள்ளை பொட்டலமாக கருப்பு துணியிலே கட்டி நல்லெண்ணெய் அதுவும் சனீஸ்வரனுக்கு பிரியமானது எள்ளிலே இருந்து எடுக்கப்படுகின்ற எள்ளெண்ணெய் அதையிலே இட்டு சனியினுடைய பிரகாரத்திலே சில ஆலயங்களிலே சனிக்கு என்று தனி பிரகாரம் இருக்கும் நவக்கிரகத்திலே நவக்கிரகத்திலே சனி இருக்கின்ற இடத்திற்கு முன்னாலே அந்த எள்ளெண்ணெயை எரித்து அம்மா சொல்வது போல அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு ஆட்பட்டு அந்த விரதத்தை நிறைவேற்றுவது மிக மிக நல்ல சனி பகவானை எப்படி வணங்குவது என்றால் இந்த யாகத்தோடு ஹோமத்தோடு இணைந்து கொண்டு பூசையோடு இணைந்து கொண்டு வழிபடுவது மட்டுமல்ல சனிக்கு பிரியமான காகத்துவஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோமந்த பிரசோதயாத் போன்ற காயத்திரிகள் தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு இருந்து நவக்கிரகம் என்றாலே தெய்வம் பெரியது தெய்வத்துக்கும் மனிதருக்கும் இடையிலே இருக்கின்ற வலிமை பொருந்தியவை தான் நவக்கிரகங்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் கூட அதை ஏற்றுக்கொள்கிறது சனிக்கிழமையிலே சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக மிக இந்த பூமியை வந்து தாக்கும் ராகுகேதி என்கின்ற நிழல் கிரகங்களைத் தவிர ஏனைய ஏழு கிரகங்களும் ஒவ்வொரு கிழமையிலேயும் ஏழு நாட்களுக்கும் இந்த ஏழு கிரகங்களும் மிகுந்த ஆதிக்கம் செய்யக்கூடியவை அதற்குரிய வல்லமையை பெற்றிருக்கின்றவை தான் இந்த நவக்கிரகங்கள் இப்பொழுதும் நாங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு பெரிய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சுக்கு போகிறோம் என்றால் அங்கே ஜனாதிபதி அது துறை சார்ந்த அமைச்சர்கள் மிகுந்த வலிமையோடு இருப்பார்கள் நாங்கள் போகின்ற பொழுது இடையிலே இருப்பவர்கள் அதிகாரிகள் மிக வலிமை உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு நாங்கள் பிரியமானவர்களாக ஆகவிட்டால் நாங்கள் மேலதிகாரிகளையோ மேலே இருக்கின்ற உயர்ந்த பதவியில் இருப்பவர்களையோ சந்திக்கவே முடியாது இவர்கள் விடமாட்டார்கள் இவர்கள் இடையிலே இருந்து தடுத்து விடுவார்கள் பல பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் ஃபைலை காணாமல் செய்வார்கள் மேலே இருந்த ஃபைலை எங்களுடைய கோப்புகளை அடியிலே போட்டு விடுவார்கள் அழைப்பார்கள் இருந்து உள்ளே இருப்பவரை இல்லை என்று சொல்வார்கள் இப்படியெல்லாம் இடையிலே இருக்கின்றவர்கள் செய்ய முடியும் இந்த கிரகங்களும் அப்படித்தான் ஆகையினாலே அவற்றை வணங்குவதனாலே நாங்கள் போகின்ற பொழுது அதிகாரிகளுக்கும் வணக்கம் வைத்து அவர்களையும் சந்தோஷப்படுகிற மாதிரி அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவர்களையும் மகிழ்ச்சி படுத்தி தான் நாங்கள் செல்வது வணக்கம் அதுபோல இந்த நவக்கும்பங்களை அம்மா வைக்கிறார்கள் இந்த பூசையிலே என்று சொன்னால் அந்த நவகும்பங்கள் மிக மிக முக்கியமானவை எப்பொழுதும் கும்பத்திலே ஆவாகனமாகி தெய்வம் இறங்கி நிற்பது என்பது இயல்பானது அந்த வகையிலே நவகும்பங்கள் வைத்து அந்த கும்பங்களிலே வருகின்ற நாமம் சொல்லி அம்மாவினுடைய மௌனமாக அவர்கள் செய்கிற அந்த பிரார்த்தனையினுடைய பலன் அதோடு சேருகின்ற தண்ணீர் வைக்கின்ற பொழுது தண்ணீர் ஆனால் பூசை முடிந்த பொழுது அது தீர்த்தம் வெறும் தண்ணீர் எப்படி தீர்த்தமாகும் தண்ணீர் பாவத்தை தீர்க்காது ஆனால் தீர்த்தம் பாவத்தை தீர்க்கும் அந்த தீர்த்தத்தினாலே நவகிரகங்களை எல்லாம் அபிஷேகம் செய்து ஹோமம் ஹோமம் ஏன் செய்வது என்று சொன்னால் இறைவனுக்கு அக்னி வளர்த்து அந்த அக்னி காரியத்திலே அந்தந்த தெய்வத்துக்கு பிரியமான இப்போ சனி என்று சொன்னால் எள்ளு இட்டு அப்படி எள்ளு கொள்ளு இவற்றை எல்லாம் இட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கு ராகிதுக்கு என்றால் அதற்கு உரிய அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய தானியங்களை அந்த அக்னியிலே சமர்ப்பித்து ஆகுரி செய்து அவற்றிற்கு அன்னம் முதலான விட்டாலே கூட அவர்களை கிரகங்களை திருப்தி செய்து தான் ஹோமம் வளர்க்கின்ற பொழுது அந்த ஹோமத்திலே இருந்து புறப்படுகின்ற தூமம் அதை புகை என்று சொல்வதில்லை தூமம் அந்த தூமம் அந்த நவகிரகங்கள் அந்த தூமத்தை அந்த அந்த தூமத்தை வாசனையை இழுத்து கொள்ளும் அதுதான் அவர்களுடைய உணவு ஆகியனாலே நிறைய நன்மைகள் கிடைக்கும் அன்று முழுக்க விரதம் இருந்து மத்தியான காலையிலே இருந்து விரதம் இருந்து பின்னாலே வழிபட்டு சனி விரதத்திற்கு பொதுவாகவே காகம் காகத்திற்கு உணவிடுவது மிக முக்கியமானது தமிழகத்திலே தாயகத்திலே இலகுவாக காகங்களை காண முடியும் ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகளிலே காகம் இப்போ காகம் பறக்காத ஊரும் இல்லை என்று சொல்வதும் உண்டு நான் புலம்பெயர்ந்த நாடுகள் பலவற்றிலே காகங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் மிக அருமையாக இருக்கக்கூடும் முடிந்தால் காகத்துக்கு உணவு வைக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் காகத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு காகபவானே என்று ஆனால் கட்டாயம் வெளியே உயரமான ஒரு இடத்திலே ஒரு சிறிய இலையிலே நாம் வழக்கமாக வைப்பது போல வைத்துவிட வேண்டும் அது காகம் சார்பாக எந்த உயிரினம் அதை கொண்டாலும் அது திருப்தியைத்தான் தரும் ஆகையினாலே இந்த நான்கு சனிக்கிழமைகளும் அன்னையினுடைய சன்னிதானத்திலே விரதம் இருந்து அன்னையை வழிபடுகிறவர்களுக்கு எல்லா மங்களங்களும் சிறப்பும் உண்டாகும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை அங்கு இங்கு நாம் தெய்வம் பக்கத்திலே இருக்க அந்த கோயிலுக்கு ஓடுகிறோம் இந்த கோயிலுக்கு ஓடுகிறோம் என்று இல்லாமல் அன்னை செய்கின்ற நவக்கிரக கோமத்திலே இந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரையும் வருகின்ற ஒவ்வொரு நான்கு சனிக்கிழமைகளிலேயும் அதிகாலையிலே அபிராமி அன்னையினுடைய கோவிலுக்கு வருகை தந்து அன்னை செய்கின்ற ஹோமங்கள் பூசைகள் இந்த வழிபாட்டோடு இணைந்திருந்து எல்லா நன்மையையும் பெறுவோமாக மரண பயந்தான் பயத்துக்குள்ளே மிகப்பெரிய பயம் அதைத்தான் இந்த பாடலிலே கேட்கின்றார் பட்டர் பெருமான் எனக்கு மரணம் வருகின்ற காலத்திலே தவறாமல் தாயே நீ வந்துவிடு சிவபெருமான் வந்து என்னுடைய உயிரை ஜமதூதர்கள் மூலமாக எடுக்கின்ற காலத்திலே நீயும் சிவனும் சேர்ந்திருக்கின்ற கோலத்தோடு நீ வர வேண்டும் அப்பொழுதுதான் என் துன்பத்தை நீ கண்டு பெருமானிடம் சொல்லி அந்த துன்பத்தை நீக்குவாய் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து உன் திருவடியோடு வந்து நீ என்ன செய்ய வேண்டும் தாயே ஒவ்விய காலன் என்மேல் வரும்போது வழி நிற்க வேண்டும் காலன் மட்டுமல்ல சனி கிரகம் வரும்போதும் நீ வந்து எனக்கு முன்னாலே வழிப்பட்டு நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்